ஹலவைஸ் ரீசெண்டாக எனக்கு ஒரு கோல்ட் பார் மாதிரியே கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் அவங்க ஒய்ஃப் பர்த்டேக்குன்னு சொல்லியிருந்தாரு. நார்மலாக ஒய்ஃப்க்கு பர்த்டேனா அந்த மாதிரி ஹார்ட் ஷேப் அப்படின்னா லவ் தீம் இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தீம்ல தான் கேட்பாங்க. இவர் ரொம்பவே டிஃப்ரெண்டாக கோல்டு பார் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து கோல்டுனா ரொம்ப பிடிக்குமா, பட் இவரால் கோல்டு வாங்கி தர முடியாதனால கேக்ல சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். வெறும் 100 ரூபீஸ்லேருந்தே நம்ம கோல்டாவே சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி 100 ரூபீஸ்லேருந்து சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அது ரொம்பவே ஈஸி. நம்ம தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்ல வெறும் 100 ரூபீஸ்லேருந்தே நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட சேவிங் பீரியட்ஸ் வந்து 11 மந்த்ஸ். 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க தங்கமயில் ஷோரூம்ல போயிட்டு நம்ம கோல்டாவோ இல்லை காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற அமௌண்ட்ல எக்ஸ்ட்ராவா 5% வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலமா இனி ஈஸியாக பேமெண்ட் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம். கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பை.